வணக்கம், ஆர்கே டெல்லி பாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம். பலருக்கும் கடந்த சில நாட்களாக சனி செவ்வாயினுடைய பார்வையாலும் பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. அது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. ஆனால் பலவிதமான நல்ல விஷயங்கள் இனி நடக்கும். அந்த 19ஆம் தேதி வரை அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை ஏற்கனவே சொல்லியுள்ளோம். நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான சங்கடங்களும் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போது நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்று மகரமாகவும் இருக்கின்றார். அதனால் 1ஆம் வீடு பலமடைகின்றது. இருந்தாலும் எட்டுக்கூடிய சூரியன் 7 இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் பின்னால் உங்களை விமர்சனம் செய்வதும் உங்களுடைய வளர்ச்சியில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை. 14ஆம் தேதிக்கு பிறகு அவரும் 8ஆம் தேதியிலே மறைந்து விடுவார். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் தேதியிலே ஆட்சி பெற்று இருந்தாலும் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்மகர்மாதிகள், அதுவும் குறிப்பாக சுக்கிரனும் புதனும் 4-11 கூடிய செவ்வாயும் 8ஆம் தேதியிலே மறைகின்றார்கள். ராசிக்கு அவர்கள் 8ஆம் தேதியிலே மறைந்தாலும் ராசிநாதன் செவ்வாய்க்கு நேரடியாக பார்வை வாங்குவதனால் முழுமையாக தர்மகர்மாதிகளுடைய சுக்கரன் புதன் சம்பந்தத்தும் அவருடைய பார்வை நேரடியாக இருப்பதனால் அவர்களுக்கு குரு பார்வையும் இருப்பதனால் 1ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் தரும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாதையில் வெற்றி பாதைகளாக நிச்சயமாக அமைத்துக் கொள்ளலாம். தனப்பிராப்தி முதல் பணம் சம்பந்த விஷயம் முதல் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நிறைவேறும். 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கரன் 7ஆம் தேதியிலே வந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். புதன் பாக்கியாதிபதியாகி கடைசி வரைக்கும், அதாவது மாதம் முழுமையாக நேரடியாக உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதனால் 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு பெரிய அளவில் இந்த மாதம் கட்டாயம் கைகூடும் என்பதை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் பெரிய சாதனைகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கட்டாயம் புரிவார்கள் என்பதே 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாகவும் வலிமையாகவும் அமைந்துள்ளது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடையவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் வக்ரத்தில் உக்ரபாலமாக இருக்கின்றார். 8ஆம் தேதியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் முழுமையாக பார்ப்பதினால் சுக்கரன் செவ்வாய் பார்ப்பதினால் 2ஆம் வீட்டிற்கு தர்ம கர்மாதிகம் உண்டாகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9-10 கூடையவர் சுக்கரனும் புதனம் என்றால் 2ஆம் வீட்டிற்கு தர்ம கர்மாதிகள் சுக்கரனும் செவ்வாயும் ஆகின்றார்கள். அதனால் 2ஆம் வீடும் வலிமை அடைவதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி, குறிப்பாக தனப்பிராப்தி, கடன்கள் இருந்தால் நீண்டகால கடன்கள் அடைவதற்கு ஏதோ உறவில் அதிர்ஷ்டம் வகையில் தனப்பிராப்திகள் வரலாம். அதை முழுமையாக நீங்கள் அடைத்து விடலாம். உதிரி பாகங்களாக பணம் வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், நகைகள், எதிர்காலத்துக்கு தேவையான வைப்பு நிதிகள் போன்றவற்றை கூட நீங்கள் செயல்படுத்திக்கொள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக அமைந்துள்ளது. சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் கூடிய சூரியன் 2ஆம் தேதியிலிருந்து நேரடியாக பார்ப்பதனால் தேவையற்ற விமர்சனங்கள், தேவையற்ற செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் தலையிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். முற்றிலுமாக அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்திட வேண்டும். குடும்ப விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. காரணம், அஷ்டமாதிபதி நேரடியாக ஆட்சி பெற்று 2ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டு அதிபதி சனியும் பார்ப்பதனால் பலவிதமான சங்கடங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாக்காளம் வரலாம். மிக மிக எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் கூடையவர் குருபவன் ஆகின்றார். அவர் நாளிலே இருக்கின்றார். அவருக்கு சாரம் கொடுத்தவர் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருப்பதனால் 2ஆம் வீட்டு அதிபதி 2-3 நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் 3ஆம் வீடு வலிமையடைகின்றது. குறிப்பாக 19ஆம் தேதிக்கு பிறகு சகோதரக்காரர்கள் செவ்வாய் 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீட்டு அதிபதியை குருவையும் பார்ப்பதனால் இளைய சகோதரன் மூலமாக முழு அளவிலே உங்களுக்கு வெற்றி, முழு அளவிலே ஆதரவு காத்திருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமையும். பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். பலருக்கு வெளிநாட்டுகள் போகக்கூடிய வாய்ப்பும், வெளி ஊர்களிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி செய்திகளும் உங்களை மனம் குளிர வைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்குண்டான முழு மூச்சில் நீங்கள் இறங்கினால் அதற்குண்டான வெற்றிகள் அடையலாம். புதிய நண்பர்கள் பலர் வரக்கூடிய வாய்ப்புகளும், அவர்களால் பலவிதமான லாபங்களும் உண்டாகும். நட்பும் வலுப்படும். அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் கூடையவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் 8ஆம் தேதியிலே இருக்கின்றார். அவர் 8ஆம் தேதியிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு மேஷத்திலிருந்து 5ஆம் தேதியிலும் ராசிநாதன் செவ்வாய்க்கு அவர் நேரடியாக தொடர்பு இருப்பதனால் 4ஆம் வீட்டு பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நம்பலாம். அதே வேளையில் நாளிலே விரையாதிபதி குருவும் ராகுக்கது சம்பந்தம் இருப்பதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வகையில் உங்களுக்கு சுபகரியங்கள் காத்திருக்கிறது. கடன்களும் ஏற்படலாம். அந்த கடன்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செல்வதற்கு வாய்ப்புகளோ அல்லது புதிய வீடுகளை, மனைகளோ, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கோ பெரிய அளவில் இந்த கோச்சார கிரகம் உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும்.
உங்களுடைய உடல்நிலைக்கு மிக உங்கள் உடல்நிலையில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் உங்கள் தாயார் உடல்நலத்தில் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். அவருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அது கூட 19ஆம் தேதி வரை தான். அதன் பிறகு அந்த நிலைமையும் முற்றிலுமாக சீராகும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் கவனச்சிதறல் ஏற்படும் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 5 கூடவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 8 இருக்கின்றார். 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7 மாறுவார். அவர் 8 இருந்தாலும் ராசிநாதனுக்கு நேரடியாக அவருடைய பார்வை கிடைப்பதினால், பிறகு அவர் 7 மாறினாலும் ராசியை பார்ப்பதினால், எப்படி இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கரனுக்கு ராசிக்கும் ராசிநாதனும் சனிக்கும் தொடர்பு கிடைப்பதினால் 5ஆம் வீடு பலமடைகின்றது. அதனால் உங்கள் மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக நிறைவேறும். ஒரு சிலருக்கு பட்டம் பதவியும் பெயர் புகழும் அந்தஸ்தும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் வரும். தனம் பல வகையில் பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். கடந்த காலத்தில் கடந்த மாதத்தில் சிலர் தங்கு தடையாகிப்பட்ட பல விதமான நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நிறைய நிறைவேற ஆரம்பிக்கும். அது அவரவர் வயதிற்கேற்றார் போல் இருக்கும். இளையவர்களாக இருந்தால் கல்வியிலும், வாலிப வயதாக இருந்தால் திருமணமும், குழந்தை பாக்கியமும், பொருளாதார நிலைமையும் உண்டாகும். பலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. சிலருக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும். உடைய ராசிக்கு 6 கூடவர் புதனாகின்றார். அவர் 8 இருக்கின்றார். உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதியும் ஆகின்றார். இருந்தாலும் 6-3 மறைகின்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. காரணம் அவர் பாக்கியவாதிபதியும் கூட. அதனால் போட்டி போறாமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் எல்லாம் 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை அண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 7 கூடவர் சந்திரன். அவர் 4 கிரகம். ஆரம்பத்திலே அஷ்டமாதிபதி சூரியன் 7 இருக்கின்றார். அதனால் கணவன் மனைக்குள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சங்கடங்களோ போட்டி போறா உங்களுக்குள் சங்கடங்களோ நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற சங்கடங்கள்லாம் வரும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆனால் களத்திரகாரன் சுக்கரனும் தர்ம கர்மாதி யோகமும் சேர்ந்து ராசிநாதனை பார்ப்பதினால் பெரிய அளவில் பாதிப்பு வராது என்பது ஆறுதலான விஷயம். இந்த காலத்தில் திருமணத்திற்கு சற்று முயற்சி செய்கின்றவர், திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் வெற்றியடையும். 7ஆம் தேதிக்கு பிறகு களத்திரகாரன் சுக்கரன் 7 மாறுவார். அவர் ராசியை பார்ப்பார். அப்பொழுது பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்குள் கணவன் மனைக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் சரியாகிவிடும். உடல்நலம் உட்பட சரியாகிவிடும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் பயணங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த பயணங்கள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும் ஏற்படும். பலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கணவனுக்கோ மனைவிக்கோ சரியான முறையில் தொழில் அமையவில்லை என்றாலோ, வேலை இல்லை என்றாலோ, வேலையில் மாற்றமோ அல்லது முன்னேற்றமோ அல்லது பதவி உயர்வோ எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது 7ஆம் தேதிக்கு பிறகு, அப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் சூரிய பகவானாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 7, பிறகும் அவர் 8 இருக்கின்றார். 8 இருந்து நேரடியாக உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதினால், உடன் யோகாதிபதிகள் இருப்பதினால், 8-2 சம்பந்தப்பட்டால் எதிர்பாராத அதிர்ஷ்டஸ்தானம் என்பார்கள். இப்படிப்பட்ட தசாபுதிகள், இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்து இப்படிப்பட்ட தசாபுதிகள் உங்களுக்கு நடந்தால், அதாவது சனி தசையோ சூரிய தசையோ நடந்து இந்த அமைப்பில் இருந்தால், எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படி இல்லாதவர்களுக்கு தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் குடும்பத்திலும் ஒரு சில சிக்கல்கள் உருவாகலாம். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிட்டால் அசிங்கும் அவமானம், பம்பு வழக்கு என்று குடும்பத்திலும் சரி தந்தை உறவுகளும் சரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. கூடுமான அளவுக்கு 17ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அமைதியை காக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி தந்தை விஷயத்திலும் சரி, அதற்கு காரணம் சூரியன் பிதிர்காரன் என்பது உங்களுக்கு தெரிந்ததே. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் புதனாகின்றார். அவர் தனக்கு 12, அதாவது 8 மறைகின்றார். 8 மறைந்தாலும் ராசிநாதனுக்கு நேரடியான பார்வை இருப்பதினால் பாக்கியத்தின் மூலமாக பல விதமான நன்மைகள் உங்களுக்கு வரும் என்பதை நீங்கள் நம்பலாம். ஆரம்பத்தில் தர்ம கர்மாதி யோகமும் இருக்கிறது. குருவினுடைய பார்வையும் கிடைப்பதினால் தந்தையும் தந்தை ஊர்களாலும் எல்லா விதமான லாபங்களும் உண்டு. தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். பிதர்ராஜ்ய சொத்துக்கள் பலருக்கு கிடைக்கலாம். எண்ணியது எண்ணியபடி பல விதமான விஷயங்கள் நடக்கலாம். குறிப்பாக தனப்பிராப்தியில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் பணம் பெரிய அளவிலே வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உண்டாகலாம். உடைய ராசிக்கு 10 கூடியவர் சுக்கரனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 8, பிறகும் அவர் 7 இருக்கின்றார். 10ஆம் வீடு வலிமையடைகின்ற காரணத்தினால் சுக்கரன் ராசிக்கு 8 மறைந்தாலும் ராசிநாதனுக்கு மறையாமல் நேரடியான பார்வையும், பிறகு 7 இருந்தாலும் ராசியை நேரடியாக பார்ப்பதினால் தொழிலதிபர்கள் பெரிய அளவில் வளர்ச்சியில் உங்களுடைய தொழில் துறையை விருத்தி செய்து கொள்ளலாம். எல்லா விதமான முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டாகும். பணியில் இருப்பவர்கள் அரசாங்க பணியோ தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலைச்சுமை வலுச்சுமை இருக்கும். பலருக்கு இடமாற்றங்கள் வரலாம். அதிகமான மேலதிகாரியுடைய தொந்தரவும் இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வரலாம். ஆரம்பத்தில் அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கடினமாக தோன்றினாலும் பிற்காலத்தில் அது பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்பாக அமையலாம். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 11 கூடவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் 8 இருந்து நேரடியாக 4ஆம் பார்வையாக 10ஆம் 11ஆம் வீட்டை பார்க்கின்றார்.
ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்ப்பதனால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் அவசியம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நான் முதலில் சொன்னது போல செவ்வாய் ராசி வீடுகளாக இருந்தாலும் சரி, சனி ராசியினுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, சனி செவ்வாய் பார்வை பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. காரணம், ராசிநாதன் சனி என்பதால் செவ்வாயினுடைய பார்வையால் பெரிய கெடுதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து 11 வீட்டை பார்ப்பதினால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் மூலமாக சங்கடங்களோ அல்லது வீண் விரோதங்களோ வரலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். மற்றபடி பொருளாதாரத்திலும் லாபங்களும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம், ராசிநாதனும் அந்த வீட்டதிபதியான செவ்வாயும் பார்க்கின்ற பார்வைக்கு பலவிதமான பலம் கட்டாயம் உண்டாகும். அதனால் உங்களுக்கு வெற்றியும் லாபங்களும் தனப்பிராப்தியும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக அமையும். முதலில் சொன்னது போல மூத்த சகோதர சகோதரர் உறவுகள் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவரிடத்தில் கசப்புகளோ விரோதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 12 குடைவர் குருபவனாகின்றார். அவர் 4 தான் வீட்டை தானே பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவீரங்களுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் தர்ம சம்பந்தமான விஷயமாகவும் ஆன்மீக சுற்றுலாக்காகவும் ஆகக்கூடிய செலவுகளாக அமையும் என்பது தெளிவு. ஆக மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள், மாத ஆரம்பத்தில் இருந்து மாதம் முடியும் வரை தனப்பிராப்தியும் தொழில் விருத்தியும் வெற்றியை நோக்கிய சரியான முறையில் போகும். எந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் கடினமான முறையில் உழைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு வெற்றியும் லாபங்களும் கட்டாயம் பெறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. சரியான முறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டின் மூலமாக அதை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். மகர ராசிக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக அவசியம். ஸ்ரீராமஜெயம் 108 தடவை எழுதுவதோ அல்லது 1008 தடவை எழுதுவதோ, பாராயணம் பண்ணுவதோ, சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுவதோ அவரவர் வசதி கேட்டார்போல் நிச்சயமாக இது செய்யுங்கள். 8 மறைந்திருக்கக்கூடிய புதனால் முடிந்தவர்கள் ஒரு முறை 108 திவ்ய ஸ்தலங்களில் பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வருவது எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். 7 சனி கடைசி காலத்தில் இருக்கின்றீர்கள். எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகும். முடிந்தால் சனிக்கிழமை தோறும் தவறாமல் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெண்ணெய் சாற்றுங்கள். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே பரிகாரத்தை பயன்படுத்துங்கள். போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கட்டாயம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.